இருங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க பொதுவா நம்ம வாகனங்கள்ல போகும்போது குறிப்பா பைக்ல போகும்போது நாய்கள் நம்மள விடாம துரத்தும் அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம் நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம பைக்கு பின்னாடியோ இல்லை நம்ம கார்லேயோ வந்துட்டு பேய் வருது அதை பார்த்துட்டு தான் நாய் பயங்கரமாக நம்மளை துரத்துது அப்படின்னு நம்ம நினைப்போம் அது இல்லைங்க உண்மை உண்மையை நான் சொல்கிறேன் கேளுங்க பொதுவாக பைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கும் போது நாய் வந்து அந்த டயரோட வாசத்துக்காக டயரோட ஹீட்டுக்காக பக்கத்தில் போய் நிற்கும் நின்றுட்டு அது மேலேயே வந்துட்டு யூரியன் போய் வச்சிடும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த நாய் வந்து விழுப்புரத்தில் வந்துட்டு யூரின் போய் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க அதே பைக்கை நம்ம திருச்சி வழியாக நம்ம போகையில் நாய் நம்மளை துரத்தும் ஏன் அப்படின்னு பார்த்தா அங்கே விழுப்புரத்தில் ஒரு நாய் வந்து டயர் மேலே யூரின் போச்சு இல்லையா நாய்களுக்கு மோப்ப சக்தி ஜென்ரலாகவே அதிகம் ஸோ நம்ம தெருக்குள்ளே ஏதோ ஒரு புது நாய் வந்துட்டது போல் அந்த நாய்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து புரியப்படுத்தும் ஒரு தெருவில் இருக்க நாய்களுக்கு இன்னொரு தெருவு நாயை வந்து அனுமதிக்காது விரட்டும் கடிக்கும் அதை நம்ம பார்த்துருப்போம் அதே கதை தாங்க இதுலேயும் நம்ம தெருவுக்கு ஏதோ புதுசாக ஒரு நாய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைக்கில் போன யூரியன் ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு அது பின்னாடியே துரத்தும் நாய் துரத்திக்கிட்டே இருக்கும் அதோட தெருவு எல்லையை முடிஞ்சிருச்சுன்னா துரத்தது விட்டுரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது தாங்க உண்மை அந்த நாயோட ஸ்மெல்லு டயரில் இருக்கும் அது இந்த நாய்க்கு தெரிஞ்சு நம்ம தெருவுக்குள்ளே ஏதோ ஒரு புது நாய் வந்துருச்சு போலேன்னு சொல்லிட்டு அந்த நாயை விரட்டுறதுக்காக அந்த பைக்கை துரத்தோம் அதோட ஏரியா முடிஞ்சோனையும் அது நின்றுக்கும் இது தாங்க நம்ம பைக்கில் போகும்போது நம்ம பின்னாடி நாய் துரத்துறதுக்கான காரணம் நன்றி வணக்கம்